Hello friends, nammaloada channel la idu varaikkum vandu pathinga polity oda previous year question series paathirukkom. 2023 la nadandha question paper oda analysis paakrom. So polity mattum eduthu adarkana notes vilakkam ellame vandu namba kuduthirukkom. So idha paakadhavanga matha videos keela description la irukum paarenga. Syllabus solliyaachu adukapra vandu idukana part schedules attavanai pagudhi indra mari ellame potrukom. So complete polity me enakku or idea ve illa appadinaaga neenga idha paathittu kuda idha vachu படிச்சாலே இந்த வருஷம் எக்ஸாம்ஸ்க்கு நல்ல மார்க்ஸ் வாங்க முடியும் அந்த அளவுக்கு வந்து நிறைய நம்ம டீடைலா சொல்லிருக்கோம் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க போய் ஃப்ரீயாவே எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பர்சர் எக்ஸாம் அப்படினு சொல்லி நடந்துருக்கு சோ 10ஆம் தேதி நடந்திருக்க கூடிய எக்ஸாம்ல இருக்க கூடிய क्वेश्चंस தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆர்டிஏ ஓகேங்களா ஆர்டிஏ போட்டதுக்கு அப்புறமா எத்தனை நாள்ல ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க எத்தனை நாள்ல வரும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க கால வரம்பு சோ ஆர்டிஏ பத்தி இதுக்கு முன்னாடி प्रीवियस வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நிறைய தெரியும் நிறைய நம்ம சொல்லிருக்கோம் இவே ஷார்ட்டா பார்த்தலாம் தகவல் அறியும் உரிமை அப்படிங்கறத சொல்லுவாங்க இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாவே கொடுத்திருக்காங்க ஆர்டிகல் 19 கீழ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான என்னென்னலாம் உரிமை இருக்கு ஃப்ரீடம் சுதந்திர உரிமை சொல்லிருப்போம் இல்லையா பேச்சு உரிமை அப்புறம் வந்து கூட்டம் கூடுவதற்கான உரிமை அப்புறம் வந்து நம்மளோட வேலைக்கான உரிமை எல்லாமே இருக்கும் அதுல ஒன் ஆஃப் த உரிமையா இப்ப நம்ம இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி மக்களாட்சியோட ஒரு நாடு இது சோ இங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு அரசு அலுவலகத்திலேயோ இல்ல ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்புலயோ நடக்குது அப்படின்னாக்கா அது நம்மளுக்கும் தெரியணும் இல்லையா சோ மக்களுக்கு அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்காகவே இதை கொண்டு வந்தாங்க 2005 கொண்டு வந்திருப்பாங்க இந்த சட்டத்தை சோ இதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பயும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் எல்லா சைட்லயுமே போனீங்கன்னா ஒரு டேப் இருக்கும் ஆர்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஎன்பிசில கூட இருக்கும் சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதுல சில டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் அதை ஃபில்அப் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ் தான் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் கட்டிட்டு நம்மளுக்கு வந்து 30 நாள்ல எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு அதிகாரி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க என்னென்ன வேலைகள்லாம் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க இப்போ ஒரு அரசு இருக்குன்னா அதோட சட்டங்கள் என்னென்ன இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அரசு சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு பிரதமர் இருக்காரா அவரோட சம்பளம் என்ன சிஎம் இருக்காரா அவரோட சம்பளம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஆனா சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே கொடுக்க முடியாது இல்லையா நம்ம செக்யூரிட்டி சார்ந்து பாதுகாப்பு சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் முக்கியம்னு கருதக்கூடிய விஷயங்களை கொடுக்க மாட்டாங்க சரிங்களா இப்ப டிஃபென்ஸ் இருக்கட்டும் இல்ல வந்து அட்டாமிக் எனர்ஜி இருக்கட்டும் நம்ம நம்மளோட இஸ்ரோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்குல்ல ரொம்ப முக்கியமான அமைப்புகள் சோ அங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது சோ இது இல்லாம இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை உரிமையா இருந்தது 30 நாள்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜஸே வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் என்னென்ன ஸ்டேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்து நம்ம அப்ளிகேஷனா போடுவோம் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா 30 நாள்ல நம்மளுக்கு 30 இல்ல சில விஷயங்களுக்கு 45 நாள்ல வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரணும் வரல அப்படின்னாக்கா நம்ம போய் அப்பீல் பண்ணணும் முத அப்பீல் முத அப்பீல் பண்ணதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் 90 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடணும் இல்ல அப்படின்னா செகண்ட் அப்பீல் பண்ணலாம் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்துருவாங்க இவ்வளவு தூரம் எல்லாம் போகாது உங்களுக்கு டைரக்டா 30 நாளைக்குள்ளேயே மேக்சிமம் வந்து கொடுத்துருவாங்க ஒருவேளை ஏதாவது சிக்கல்கள் இருந்தா நம்மளுக்கு தெரிவிக்கப்படும் அது சரிங்களா இது வந்துட்டு ஒரு நம்ம ஆர்டிகல் 9 கிளாஸ் 1 அதுல இருக்கக்கூடிய பார்ட் 3ல இருக்கக்கூடிய உரிமையை நம்மளுக்கு தருது சரிங்களா எப்ப பாஸ் பண்ணாங்க எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இது கூட நம்மளுக்கு அடிக்கடி கேக்குறாங்க இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப அது கொண்டு வந்தாங்க எப்ப கையெழுத்து போட்டாங்க நம்மளோட பிரசிடென்ட் எப்ப வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இதே வந்து கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி கேட்பாங்க சோ அந்த டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் June 15, 2005 வந்து இது பாஸ் ஆயிருக்கு இம்ப்ளிமெண்ட் வந்து October 12, 2015 வந்து ஆயிருக்கு இதெல்லாம் நீங்க ஒரு நோட்ஸா எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து திரும்பி திரும்பி படிக்க வேண்டியது இல்லை திருப்பி திருப்பி இது கேட்டுட்டே தான் இருக்காங்க ஒரு கரண்ட் அஃபேர்ல வருதா உடனே இதை பத்தி க்வெஸ்சன் கேட்பாங்க சோ நம்ம இதுக்கு நோட்ஸ்ங்கிறது 1 டைம் எடுத்தா போதும் இதோட பழைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பழைய பேர் வந்து ஃப்ரீடம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிம்பாங்க தமிழ்ல சொல்லணும் அப்படின்னாக்க தகவல் அறிவதற்கான சுதந்திர சட்டம் அப்படின்னு சொல்லலாம் 2002 இது வந்திருக்கும் சோ இதெல்லாம் தான் சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷ்ல நோட்ஸ் இருந்தாலும் நான் தமிழ்ல சொல்லுவேன் எல்லாமே டவுட்ஸ் இருந்தா நீங்க கீழே கேட்கலாம் ஓகேங்களா சோ இந்த மாதிரி பாலிட்டி மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிச்சா ஈஸியா புரியும் அதுக்காக தான் வேற ஒண்ணும் கிடையாது சோ இதுக்குன்னு வந்து கமிஷனர் இருப்பார் அவருக்கு பேரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படிம்பாங்க தகவல் தகவலை தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அதிகாரி ஓகே தலைமை அதிகாரி இருப்பாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுல இருக்கும் ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான் ஆனா நம்ம இவ்வளோ அதை எக்ஸ்ட்ரா படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஹூ இஸ் த ஆர்கிடெக்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லா ரூல் ஆஃப் லானா ஒண்ணு இல்ல சட்டத்தின் ஆட்சி ஓகேங்களா சட்ட
சங்கத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யார் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, யார் மூலியமா நம்மளுக்கு தெரிய வந்தது அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஏவி டைசி. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு 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 ஜஸ்டிஸா இருந்திருப்பாரு, ஓகேங்களா. சோ ரூல் ஆஃப் லா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் வந்துட்டு குழம்பிப்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு இல்ல, அந்த பேர்ல இருக்கு பாருங்களேன், சட்டத்தின் ஆட்சி. சட்டத்திற்கு முன்னாடி எல்லாரும் என்ன, சமம், கரெக்டுங்களா. ஆர்டிகல் 14 படி சட்டத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்னதான், சமந்தான். அது யாரா இருந்தாலும் பாக்குமா, இப்ப சிஎம் அப்படின்னா பாக்குமா, பாக்காது. பிரசிடென்ட் தான் பாக்குமா, பாக்காது. சில பதவிகளுக்கு மட்டும் சில இம்யூன் பவர் கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்டில் எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே வந்து சட்டத்துக்கு முன்னாடி சமமா தான் இருக்கணும். அதுதான் நம்ம ஆர்டிகல் 14 சொல்லியிருப்போம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது இதை வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷன்லயும் நம்ம வந்து பண்ணியிருப்போம், சொல்லக்கூடிய 14 இருக்கக்கூடியதை நம்ம பண்ணியிருப்போம். எக்ஸப்ஷன்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இப்ப பாத்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு சில பில் வந்துட்டு நான் ஆன்சரபிளா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பிரசிடென்ட்லாம் பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்துட்டு ஆன்சரபிள் வந்துட்டு அவர் வந்து கிடையாது, ஓகேங்களா. சில விஷயங்கள் முக்கியமானதுக்கெல்லாம் அவர் ஆன்சரபிள் கிடையாது, ஓகேங்களா. அவர் மேல வந்து நம்ம கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எதுவும் போட முடியாது, ஓகேவா. கொலை குற்றம் அந்த மாதிரி சார்ந்த வழக்குகளை வந்து நம்ம வந்து பதிய முடியாது. அதே மாதிரி வந்துட்டு அவருக்குன்னு சில இம்யூன் பவர் இருக்கும். இதே சிவில் மட்டும் தான் பண்ண முடியுமாங்க. சிவில்னா ஒண்ணும் இல்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி டொமஸ்டிக் சம்பந்தப்பட்ட வழக்குகள்லாம் சிவில் வழக்குகள்னு சொல்லுவாங்க. சோ அது கூடவுமே நம்ம வந்து முன்னாடியே அவருக்கு நோட்டீஸ் பீரியட் கொடுத்து தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்திய நாட்டுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர். சோ அவரை மாதிரியே தான் ஸ்டேட்ல யார் இருப்பா, கவர்னர் இருப்பாங்க, ஆளுநர் இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு இதெல்லாம் இருக்கும், மத்தவங்க எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். அதுதான் வந்து சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, யூனியன் லிஸ்ட்ல எது இல்ல அப்படின்னு கேட்டுக்காங்க, கேபிடேஷன் டாக்ஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, நம்மளோட அட்டவணையில 7வது அட்டவணை, ஓகேங்களா, 7வது அட்டவணையில என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, மூணு லிஸ்ட் இருக்கும். மூணு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இருக்கும், மத்திய பட்டியல், அதுக்கப்புறம் என்ன, மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லிஸ்ட் இருக்கும். தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்துட்டு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல சொல்லிருக்கக்கூடிய, அந்த பட்டியல சொல்லிருக்கக்கூடிய ஒன்னு ஒன்னுத்துக்கும் வந்து இவங்கதான் வந்து பொறுப்பு அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து எஜுகேஷனா, இது யாருக்கு பொறுப்பு, ஃபாரஸ்டா, அது யாருக்கு பொறுப்பு, அதாவது அந்த விஷயத்துல அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் வந்து உச்சபட்சம் அப்படிங்கிறத சொல்லலாம். இதே பொதுப்பட்டியல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்குமே இருக்கும், ஆனா ஃபைனல் டே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு தான் இருப்பாங்க. சோ நம்மளுக்கு ஸ்டேட் லிஸ்ட் மட்டும்தான் ஸ்டேட்டுக்கு இருக்கும், மத்தியத்துக்கு வந்து மத்திய பட்டியலும் இருக்கும், பொதுப்பட்டியலையும் அதிகாரங்கள் வந்து அதிகமா இருக்கும், சரிங்களா. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல நம்ம எப்படி பார்த்து ஸ்கெடியூல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தது மாத்திரம்னு சொன்னோம் இல்லையா, இது நிறைய சட்டத்திருத்தங்கள் மூலியமா சேர்த்திருப்பாங்க, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. சோ முதல்ல 96 இருந்தது, இப்ப 100 இருக்கு. அப்புறம் இது 66 இருந்தது, 61 இப்ப இருக்கு. இது 47 இருந்தது, 52 இருக்கு. அதுதான் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மத்தியில என்ன இருக்கும், வந்து முக்கியமானதெல்லாம் வச்சிருப்பாங்க, டிஃபென்ஸ், ஆர்மி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மத்திய அரசு வச்சிருப்பாங்க. மாநில அரசுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, பொது சுகாதாரம், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், ஸ்டேட்லதான் போலீஸ் இருப்பாங்க இல்லையா. சோ எல்லாத்தையும் அவங்க பாத்துக்க முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள், மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டேட் வச்சிருப்பாங்க. இதே வந்து பொதுப்பட்டியல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, என்னென்ன அப்படின்னாக்கா, ஒரு நீதியை வந்து வழங்கக்கூடிய விஷயங்கள்ல, அப்புறம் வந்து அரசியலமைப்பு சார்ந்த விஷயங்கள்ல, இல்ல வந்து வைல்ட் லைஃப் முக்கியமானது, ஓகேங்களா, வைல்ட் லைஃப், உயிரினங்கள் பாதுகாக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே வந்து பொதுப்பட்டியல இருக்கும். இதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா யாருதான் வந்து அதிகாரம் ஜாஸ்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனியனுக்கு தான் அதிகாரம் ஜாஸ்தி, ஓகேவா. இந்த மூணு பட்டியலையும் நம்ம வந்து நிறைய இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டுறாங்க இல்லையா. சோ அட்லீஸ்ட் ஓவரால் ஐடியா, இப்ப இது வந்து டாக்ஸுக்கு கீழே வருது. இதுல இந்த கேபிடேஷன் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கூட பாப்பீங்க, கேபிடேஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்குவாங்க, அதாவது டொனேஷன்ங்கிறத இப்படி ஒரு வேற மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் வாங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வரி தான் இது, அதற்கான வரி தான் இது. இது வந்துட்டு யூனியன் லிஸ்ட்ல வராது அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா. இதுக்கு நம்ம அந்த லிஸ்டோட அட்லீஸ்ட் ஒரு ஐடியாலஜி தெரிஞ்சா நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க, பஞ்சாயத்து ராஜ்ல போட்ட குழுக்கள் பத்தி கேட்டிருக்காங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி க்வெஸ்சன்ஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய தெரியும், நிறைய குழுக்கள் பத்தி நம்ம படிச்சிட்டோம், பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, அதுக்கப்புறம் வந்து தங்கன், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குழுக்கள் போட்டிருப்பாங்க. சோ அதுல சந்தானம் கமிட்டி அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷனுக்காக உள்ளது அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி வந்துட்டு ராமச்சந்திரன் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் ட்ரைனிங்காக உள்ளது. இதே இந்த ஆர்கே கண்ணாவோ
தயா சௌபேவும் வந்து இல்லைன்றது சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பாத்துடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாயத்து ராஜ் சார்ந்துதான். இதெல்லாம் ஒரு லிஸ்டா நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த பிடிஎஃப் இருந்தாலே போதும், இதுலயே நீங்க சேஞ்சஸ் வந்து பண்ணி பாத்துக்கலாம். இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னாக்கா. 60ல் வந்துட்டு வி ஆர் ராவ் அப்படிங்கிற தலைமையில கொண்டு வந்திருப்பாங்க, எல்லாமே பஞ்சாயத்து ராஜ் தான். ரேஷனலிசம் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அந்த பஞ்சாயத்து ராஜோட புள்ளியல சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி மிஸ்ரா கோஆபரேட்டிவ்ஸ்க்கானது, இதே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஈஸ்வரன் அப்படிங்கிறவரோட தலைமையில 61ல் வந்திருக்குது. எவ்வளவு கமிட்டிஸ் வந்திருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10-12 கமிட்டி இருக்கும். சோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. திவாகர், ராஜகோபால், அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச பேரா தான் இருக்கு இல்லையா. சோ கொஞ்சம் ஒரு ஷார்ட்கட் மாரி ஞாபகம் வச்சு கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்ஜெட் அண்ட் அக்கௌண்டிங் வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் பஞ்சாயத்து ராஜ் ஃபினான்ஸ், இப்பதான் நம்ம பார்த்தோம். ஃபினான்ஸ் வந்துட்டு சந்தானம் கமிட்டி, ஃபினான்ஸ் வந்துட்டு சந்தானம் கமிட்டி. அதே வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனும் ரெண்டுமே ஃபினான்ஸும் அவர் தான் பண்ணியிருக்காரு, எலெக்ஷனும் அவர் தான் பண்ணியிருந்திருக்காரு. ஆர்கே கண்ணா பார்த்தோம் இல்லையா, ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா. பஞ்சாயத்து ராஜோட வருமானம் அந்த கணக்கெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, தணிக்கை பார்ப்பாங்க இல்லையா, ஆடிட்டிங் சொல்லுவாங்க, தணிக்கை அதிகாரின்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கக்கூடிய கமிட்டியா இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜி ராமச்சந்திரன் பார்த்தோம். ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் சென்டர் ஸ்கூல்லவங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ராமநாதன், ராமகிருஷ்ணய்யா, அப்புறம் வந்து தயா சௌபே பார்த்தோம் இல்லையா. கமிட்டி ஆன் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சிகள் அதை பத்தின விஷயங்கள்லாம் அவங்க வந்து போட்டிருக்காங்க. சோ இவ்ளோ கமிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திருப்பி மறுபடியும் கேட்டாங்கன்னா நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். இதெல்லாம் டேட்டா தான், கொஞ்சம் நம்ம ஷார்ட்டா பேரு ஊரு அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க டியூட்டிஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர்ஸ் எந்த ஆர்டிக்கல சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 78 ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி 74 எல்லாமே நம்ம பார்த்துடணும். ஸோ 74 அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாக்க பிரசிடென்ட்டுக்கு அதை அட்வைஸ் பண்ணக்கூடியதுல இவர் ஹெட்ல இருக்கக்கூடிய குழு வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க 74ல். 75ல் அப்படின்னாக்க பிஎம் தான் அவங்களை எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கு. 78ல் எல்லா மெம்பர்ஸோட விஷயத்துலயும் பிஎம் முடிவெடுப்பாரு, பிளஸ் இவரோட டியூட்டிஸ் எல்லாமே இங்க இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ ஆர்டிகல்ஸ் நம்ம தனியா வீடியோவும் போட்டிருக்கோம், பாக்கலாம் நீங்க. சோ இந்த மாதிரி வர்றப்போ நம்ம ஒரு ஒரு தடவையா பாத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும். 51 வரைக்கும் நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் உள்ளதுலதான் நிறைய இருக்கு. அப்போ வந்துட்டு நீங்க கொஞ்சம் அந்த ஒரு ஐடியா இதுல இருந்து இது வரைக்கும் வருங்கிறத தெரிஞ்சிருந்தா கூட நம்மளால ஈஸியா இதை வந்துட்டு நம்ம ஒமிட் பண்ணி போட முடியும். அதுக்காக தான் ஆர்டிகல்ஸ் வந்து படிக்க சொல்றோம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டியூட்டிஸ். ஸோ எது வந்து இல்லை, இது எத்தனை தடவை எவ்வளவு தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம கவுண்டே பண்ண முடியல. அந்த அளவுக்கு நான் இப்போ இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸே கிட்டத்தட்ட ஒரு 10 times மேல இதே மாதிரி மாத்தி 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 அதோட ஆர்டிகல் என்ன, அதை கொண்டு வந்தது யாரு, அந்த கமிட்டி என்ன, அந்த இயர் என்ன, எத்தனாவது டியூட்டி இது, இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தமிழ்லயே நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ பார்ட் 4A வந்து இதை சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. எங்க இருக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய கொடியை மதிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறது, பெண்களை வந்து பாதுகாக்கிறது, இங்க இருக்கக்கூடிய பொது சொத்தை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரு 11 கடமைகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. பார்க்காதவங்க இதை ஒரு வாட்டி வந்து ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்துட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்க இருக்கு இப்பதான் சொன்னேன் இல்லையா, திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து நம்ம வீடியோவும் தனியா போட்டிருக்கோம், பட் இங்கேயும் ஒரு வாட்டி சொல்லிடலாம். ஸோ பார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 22 பார்ட் இருந்தது, இப்போ 25 பார்ட் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்பர்ஸ் 22 தான் இருக்கும், கவுண்டா எண்ணி பாத்தீங்கன்னா 25 இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து யூனியன் அண்ட் டெரிட்டரி ஒன்றியம் மற்றும் அந்த எல்லைகள் இருக்கும், எந்த ஆர்டிகல் முதல் கூட நம்ம கொடுத்துட்டோம், இதையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சிட்டிசன்ஷிப் எங்க இருக்கு, 5-11 இருக்கும், குடியுரிமை, இதே வந்து அடிப்படை உரிமைகள் எங்க இருக்கு, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாமே கொடுத்துருக்குறோம் வரிசையா. இதை ஒரு வாட்டி நீங்க பாத்துக்கோங்க. பார்ட்ஸ் வீடியோ பார்க்காதவங்க போய் அதுல பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே தெளிவா எல்லாமே எல்லா சாப்டர்ஸுமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகேங்களா, அரசியலமைப்பு நிர்ணய சபை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து
யார் தலைவரா இருந்தா அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ராஜேந்திர பிரசாத் தான் சின்ஹாவான்ற டவுட் வந்து வரும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ஹா வந்து என்ன பண்ணிருப்பாரு, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இது மாதிரிலாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, பெரியவங்களை கூப்பிட்டு பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறை. இது வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பிராக்டிஸ்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, பிரெஞ்சு பிராக்டிஸ்ல இருந்து இதை எடுத்திருப்பாங்க. அங்க பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முறை, அதுபடி இவர் தான் வந்து தலைமை ஒரு பதவியில, அதாவது ஒரு நல்ல ஒரு வயது மூத்தவரா இருப்பாரு, அதனால இவர் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமே மறுநாளே கூடி பெர்மனன்ட் பிரசிடென்ட், இவர் டெம்பரரி பிரசிடென்ட் தான், பெர்மனன்ட் பிரசிடென்ட் தான் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு ஜேர்னி என்னன்றத பார்த்துடலாம். 34ல் எம்என் ராய் அப்படிங்கிற ஒரு நம்ம நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வரதுக்கு இருக்கக்கூடிய முன்னோடி இவர் தான். ஸோ அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 35ல் நம்மளோட INC-னா ஒண்ணு இல்லை, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 36ல் நம்மளோட ஜவஹர்லால் நேரு வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆஃபர்ல இதை வந்து ஓகே பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க, ஆகஸ்ட் கொடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 46ல் கேபினட் மெஷின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தூதுக்குழுன்னு சொல்லி. இது மூலியமா தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் டைமா கான்ஸ்டியூன் அசம்பிளியே வந்திருக்கும். ஸோ மொத்தமா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, 389 பேர் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சிரும், பிரிஞ்சதுனால நிறைய பேர் போயிடுவாங்க. லாஸ்டா இது ஆரம்பிக்கிறப்ப 299 பேர் தான் இருந்திருப்பாங்க. அந்த 299லயும் 229 பேர் வந்துட்டு இது வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் இது வந்து நார்மல் ஸ்டேட் பிரிட்டிஷ் ஸ்டேட்ஸ் இருந்திருக்கும் இல்லையா, அவங்களாம் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து இதுலயும் நிறைய மாறும், நிறைய பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம அம்பேத்கரோட தலைமையில அந்த குழு தான் வந்து ரொம்ப போராடி இதை வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ஓகேங்களா. ஸோ அதுல முக்கியமான கமிட்டிஸ் எல்லாம் சில இருக்கும் பாத்தீங்கன்னாக்க, டிராப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா, வரைவு குழு அப்படின்னு படிச்சிருப்போம். அதோட சேர்மனா யார் இருந்திருப்பாரு, நம்மளோட சட்டமேதை இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்களோட சேர்த்து 6+1 7 பேர் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க யூனியன் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டி, முக்கியமான துறைகள்லாம் வந்துட்டு அப்ப இருக்கக்கூடிய பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி வந்து ராஜேந்திர பிரசாத் சிலை வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் இருந்திருப்பாரு இல்லையா, அவர் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் இந்த இந்த கமிட்டிக்கு வந்துட்டு இந்த சிஏன்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டியூன் அசம்பிளி சொல்றோம் இல்லையா, அரசியல் நிர்ணய சபை, இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முக்கியமா வந்துட்டு ஒரு வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வைஸ் பிரசிடென்ட் பிளஸ் அவங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் எல்லாரையுமே வந்து இதுல போட்டிருப்பாங்க. இது வந்து யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வைசர்னு பாத்தீங்கன்னாக்க ராய் வந்து இருந்திருப்பாரு ஓகேங்களா, ராவ் சாரி ராவ் இருந்திருப்பாரு. இது வந்துட்டு கிருபாலினி அவங்க வந்து இருந்திருப்பாங்க ஓகேவா. சொன்னது வந்துட்டு எல்லாமே போட்டிருப்பாங்க இதுல வந்து, கேபினட் மிஷின் வந்து தூதுக்குழு சொன்னதுக்கு அப்புறமா இவ்வளவு மெம்பர்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் இருப்பாங்க, என்னென்ன கமிட்டி எல்லாம் இருக்கு, மைனர் கமிட்டின்னு மேஜர் கமிட்டின்னு எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு க்வெஸ்சனையுமே வந்துட்டு நம்ம ப்ராப்பரா பார்த்து அதுக்கான நோட்ஸை வந்து நாமளே எடுத்து கொடுத்துட்றோம். இந்த PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நீங்க எக்ஸாம்ஸ் வரதுக்கு முன்னாடி இதை வந்து ரொம்ப ஈஸியா ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் வரல அப்படின்றதுனால ரொம்ப டல்லா இருந்திருப்பீங்க, அப்படி கிடையாது. இதை நீங்க பாசிட்டிவா நம்மளுக்கு வந்து நிறைய டைம் கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸாம்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு, ஸோ அதுக்கான கிளாஸஸும் நம்ம வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒரு வேலையை சீக்கிரமா நம்ம வாங்கிடலாம், அது எல்லாருமே கண்டிப்பா அடையணுங்கிறது என்னுடைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் IAS அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம், ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.